ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அதாவது இந்த வீடியோவில் வந்து ஒரு நிமிடத்தில் வந்து உங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கே எப்படி தடுப்பூசி சான்றிதழை நீங்கள் வந்து பார்க்கலாம், அதை எப்படி டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்னு நான் உங்களுக்கு வந்து தெளிவாக வந்து சொல்ல இருக்கிறேன். இப்போ எளிதாக வந்து அரசாங்க தரப்புலேருந்தே இந்த சேவையை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. உங்கள் வாட்ஸ்அப் நம்பர் மூலமாகவே தடுப்பூசி சான்றிதழை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். வீடியோ முழுவதுமாக பாருங்கள், அப்போ தான் நான் சொல்கிற தகவல்கள் வந்து உங்களுக்கு தெளிவாக வந்து புரியும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் அந்த வீடியோக்கு உள்ள சர்ப் கலர் பட்டன் ப்ரெஸ் பண்ணி, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி, ஆளுங்க கூட சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லி போகிற வீடியோ உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து தடுப்பூசி வந்து போடும் பொழுது எந்த வகை தடுப்பூசி போடுறீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் தடுப்பூசி போட போகும்போது ஒரு நம்பர் வந்து நீங்கள் வந்து கொடுத்துருப்பீங்க, மொபைல் நம்பரு. அந்த மொபைல் நம்பருக்கு உங்கள் வாட்ஸ்அப் நம்பர் நீங்கள் வச்சுருப்பீங்க. ஒரு நம்பர் நான் கொடுக்குறேன், அந்த நம்பரை வந்து நீங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து சேவ் பண்ணிக்கோங்க. அது கவர்மெண்ட்டோட அஃபிஷியலான நம்பர் தான். அந்த நம்பர் மூலமாக தான் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ வந்து பாருங்கள், அந்த நம்பர் வந்து நான் அந்த வீடியோக்கில் டெஸ்கிரிப்ஷன் வந்து கொடுக்குறேன். நீங்கள் அந்த நம்பரை சேவ் பண்ணி வச்சுட்டு உங்கள் வாட்ஸ்அப்பில் சேவ் பண்ணிவிட்டு அவங்களுக்கு இந்த மாதிரி கோவிட் சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லி மெசேஜ் டைப் பண்ணி அனுப்பணும். நான் அனுப்பியிருக்கேன் பாருங்கள், முதல் அது கோவிட் சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி டைப் பண்ணி அனுப்புங்க. அவங்க உடனே என்ன பண்ணுவாங்கன்னா, உங்கள் மொபைல் நம்பருக்கு நீங்கள் தடுப்பூசி போடும்பொழுது கொடுத்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வந்து அவங்க அனுப்புவாங்க. அந்த ஓடிபியை நீங்கள் வந்து ஒரு 30 செகண்ட் தான் டைம் கொடுப்பாங்க. அதுக்குள்ளே நீங்கள் திரும்ப வந்து அந்த ஓடிபி வந்து நீங்கள் டைப் பண்ணி அனுப்பிடுங்க. உங்கள் மொபைல் நம்பருக்கே வந்துடும் அந்த ஓடிபி, நீங்கள் டைப் பண்ணி வந்து அனுப்பிடுவீங்க. அனுப்புனதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, உடனே அதை வெரிஃபை பண்ணிவிட்டு உங்கள் நேம் வரும், நீங்கள் தடுப்பூசி அந்த நம்பரில் கொடுத்த நேம் வந்து வரும். நீங்கள் உங்கள் நம்பர் உங்கள் நேம் கொடுத்தீங்கன்னா உங்கள் நேம் தெளிவாக வந்துடும். அது உங்கள் நேமாக தான் அப்படின்னு, உங்கள் நேம் தானே அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக அவங்க ஒன்று அப்படின்னு சொல்லி டைப் பண்ண சொல்லுவாங்க. நீங்கள் ஒன்று அப்படின்னு டைப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய தடுப்பூசி சான்றிதழ் வந்து அனுப்பிடுவாங்க அவங்களேவும். நீங்கள் அதை வந்து டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து பார்த்துக்கிடலாம். ஏன்னா இது வந்து சில டயத்தில் கோவின் வெப்சைட் வந்து எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியாத நண்பர்களுக்கும் அவங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். சில டைம் வந்து கோவின் வெப்சைட்டை வந்து பார்க்க முடியாத சூழ்நிலை இருக்கிறவங்களுக்கு இதில் மூலமாக நீங்கள் முதல் டோஸ் போட்டாலும் சரி, ரெண்டாவது டோஸ் தடுப்பூசி போட்டாலும் சரி, எப்போ வேணாலும் இதில் நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சு கொள்ளலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது போன்ற பயனுள்ள தகவல்கள் உங்கள் மொபைல் நோட்டிஃபிகேஷனாக வரணும் விருப்பட்டிங்கன்னா மறக்காமல் அந்த வீடியோக்கில் ஒரு லைக் பட்டன் இருக்கும், அதை மட்டும் ப்ரெஸ் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் நண்பர்களுக்கும் இந்த தகவல்களை ஷேர் பண்ணுங்கள்.